ப்ரைஸ்லான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம ரகசிய வருகையை பற்றி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இது ரகசிய வருகைக்குரிய அந்த வீடியோ சீரீஸில் இரண்டாவது வீடியோவாக இருக்குது பரிசுத்தவான்களுக்கு உபத்திரவ காலமே இல்லை என்று இரகசிய வருகையை போதிக்கிறவர்கள் போதித்து கொண்டிருக்கிறார்கள் இரகசிய வருகையில் கைவிடப்பட்டவர்களோடு தான் அந்திக்ரிசு வந்துட்டு யுத்தம் பண்ணுவான் என்றும் அவர்கள் போதிக்கிறார்கள் இது உண்மையா என்பதை நம்ம இந்த வீடியோவில் ஆராய்ந்து பார்க்க போகிறோம் பரிசுத்தவான்களுக்கு உபத்திரவமே கிடையாது பரிசுத்தவான்கள் எல்லோருமே வந்துட்டு ரகசிய வருகையில் கர்த்தரோடு மேகங்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் பூமியிலே கைவிடப்பட்டவர்களோடு தான் அந்திகிறிஸ்து யுத்தம் பண்ணுவான் என்கிற இந்த போதனை உண்மையா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் மற்றும் ஏழாம் வசனம் வாசிப்போம் பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன் அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அதன் கொம்புகளின் மேல் பத்து முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன மேலும் பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது நல்லா கவனிச்சு பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணு ஒன்னுல சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பியது தானியல் ஏழு இருபத்தி மூணு வாசிச்சு பாத்தீங்கன்னா மிருகம் என்றால் ராஜ்யம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு மிருகம் ஒரு நாட்டை ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறதுக்காக தான் கர்த்தர் மிருகம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு இது அந்த கிறிஸ்தவின் ராஜ்யத்தை தான் சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் என்று கர்த்தர் பேசி இந்த அந்த கிறிஸ்தவன் ராஜ்ஜியம் யாரோட வந்துட்டு போராடும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும் படிக்க என்று எழுதியிருக்கிறது இரகசியவர்களை எல்லா பரிசுத்தவான்களும் வந்துட்டு மேகத்தின் மேலே வந்துட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டாக்க கீழே கைவிடப்பட்ட பாவைகளோடு வந்துட்டு அவன் யுத்தம் பண்ணுவான்னு அநேகர் சொல்றாங்க ஆனா பரிசுத்தவான்கள் பூமியில இருந்தாதான் அந்த கிருசு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ண முடியும் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணு ஏழில் கிளியராகவே ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு பரிசுத்தவான்களோட தான் அந்த கிருசு யுத்தம் பண்ணுவான் யுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர்களை ஜெயிக்கணும் அப்படியானால் பரிசுத்தவான்கள் பூமியிலே இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இந்த வசனத்திலிருந்தே ரகசிய வருகை என்பது ஒரு தவறான உபதேசம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பரிசுத்தவான்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று கர்த்தர் பேசி இருக்கிறார் தானியல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இந்த கொம்பு பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன் கொம்பு என்றால் ராஜா என்ற அர்த்தம் தானியல் ஏழு இருபத்தி நாலுல பத்து கொம்புகள் என்பது பத்து ராஜாக்களை குறிக்கிறது என்று எழுதியிருக்கிறது கொம்பு என்றால் ராஜா பத்து கொம்புகள் பத்து ராஜாக்களை குறிக்கிறது இந்த கொம்பு எதை குறிக்கிறது அந்த பத்து கொம்புகளின் மத்தியிலே ஒரு சின்ன கொம்பு எழும்பெற்று அந்த சின்ன கொம்பு பத்தி தானியல் ஏழாம் அதிகாரம் எட்டு முதல் இருபத்தி ஐந்து வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்துதான் கர்த்தர் சின்ன கொம்பு என்று தானியலில் எழுதியிருக்கிறார் அப்படி இருக்கிறப்ப இந்த கொம்பு இந்த ராஜா கிறிஸ்து என்ன செய்வான் பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்வான் என்று வேதம் சொல்கிறது தானியல் ஏழு இருபத்தி ரெண்டுலையும் அந்த கிறிஸ்து பரிசுத்தவான்களோட தான் பண்ணுன்னு மனு எழுதிருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணு ஏழுலையும் அந்த கிறிஸ்து பரிசுத்தவான்களோட தான் யுத்தம் பண்ணுவான்னு சொல்லி எழுதியிருக்கு அப்படி இருக்கிறப்ப பரிசுத்தவான்களுக்கு உபத்திரவமே இல்லை அவர்களுக்கு உபத்திரவ காலமே இல்லை என்கிற அந்த ரகசிய வருகையின் போதனை இது தவறான போதனையா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நல்லாவே உணர்ந்துக்கணும் தானியல் ஏழு இருபத்தி ஐந்து வாசிப்போம் உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி மாணவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் அந்திகரிசு என்ன செய்வானா உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசுவான் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி கைவிடப்பட்டவர்களோடு அவன் யுத்தம் பண்ணுவான்னு வேதம் சொல்லல உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்குவான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது மேலும் அவர்கள் யார் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் பரிசுத்தவான்கள் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் அந்தி கிறிஸ்துவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறவர்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக பேசுகிறது பரிசுத்தவான்களுக்கு உபத்திரவமே கிடையாது நாங்கள்லாம் ரகசிய வருகையில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சிந்தனை வேதத்திற்கு முரணான ஒரு சிந்தனை இந்த ஒரு போதனை வந்துட்டு பரிசுத்த வசனங்களுக்கு விரோதமான ஒரு போதனையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கருத்தராக இயேசு கிறிஸ்துவம் பரிசுத்தவான்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு மத்திய இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு வாசிப்போம் அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் ஒருவன் ஆகிலும் தப்பி போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் சோ அந்த நாட்கள் உபத்திரவத்தின் நாட்களை பத்தி கர்த்தர் பேசும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம்தான் அந்த உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்கிறார் அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறாங்க பூமியில தான் இருக்கிறாங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் பூமியில இருக்கிறதுனாலதான் கர்த்தர் அந்த உபத்திரவத்தின் நாட்களை குறைக்கிறார் அப்படிங்கிறத வாசிக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள்லாம் மேகத்தின் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டா கீழே இருக்கிற கைவிடப்பட்டவர்களுக்காக எதற்காக கர்த்தர் அந்த உபத்திரவத்தின் நாட்களை குறைக்க வேண்டும் அவசியமே கிடையாது பரிசுத்தவான்கள் பூமியில் இருப்பதனால தான் அந்த உபதிரவத்தின் நாட்களை கர்த்தர் குறைக்கிறார் பரிசுத்தவான்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று எழுதியிருக்கிறது கிறிஸ்து வந்துட்டு வெளிப்படுவதற்கு முன்னாடி ரகசியவர்களை கர்த்தரோடு போவோம் என்கிற இந்த ஒரு போதனை தவறான உபதேசமா இருக்கிறது மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி ஒன்னு அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒளியைக் கூடாதிருக்கும் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விடும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலுமிருந்து இருந்து சேர்ப்பார்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்பொழுது இருக்கிறதுன்றது நல்லா கவனிச்சு பாருங்க இருபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுது அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே அவருடைய வருகை வந்துட்டு உபத்திரவம் முடிந்த பிறகுதான் உபத்திரவத்தின் போது பரிசுத்தவான்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எங்க இருக்கிறாங்க பூமியில தான் இருக்கிறாங்க உபத்திரவம் முடிந்தவுடனே நான் வருகிறேன்னு கருத்து சொல்றாரு அவர் வரும்பொழுது பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எங்க இருக்கிறாங்க பூமியில தான் இருக்கிறாங்க தான் முப்பத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுது அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற் கொண்டு மட்டும் நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள் பரிசுத்தவான்களை கர்த்தர் கூட்டி சேர்க்கிறது எப்பொழுது உபத்திரவம் முடிந்த பிறகுதான் அப்படின்னா உபத்திரவத்தின் காலத்துல பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறாங்க பூமியில தான் இருக்கிறாங்க அதனாலதான் கரு கருத்தர் வந்துட்டு உபத்திரவம் முடிந்தவுடனே நான் வருவேன் அப்பொழுது என்னுடைய எல்லா பிள்ளைகளையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் நான் பூமியில இருக்கிற அனைவரையும் என்னுடைய தூதர்களை அனுப்பி கூட்டி சேர்ப்பேன்னு சொல்றாரு பரிசுத்தவான்களுக்கு உபத்திரவம் உண்டு அந்த கிறிஸ்து யாரை உபத்திரவப்படுத்துவோம் பரிசுத்தவான்களை உபத்திரவப்படுத்தி அவர்களை மேற்கொள்வான் ஜெயிப்பான் என்று வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவும் இதை திட்டமும் தெளிவுமா இந்த வசனத்துல பேசியிருக்கிறார் யோவான் பதினாறு முப்பத்தி மூணு வாசிப்போம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் தினன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ரொம்ப டைரெக்டாதான் கருத்தராகி கிறிஸ்து இங்கே பேசியிருக்கிறார் இல்லைங்களா பரிசுத்தமான்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு கிறிஸ்து மூலமாக வருகிற உபத்திரவத்தில் வந்துட்டு அதில் வந்துட்டு அந்த உபத்திரவத்தை அனுபவிக்க போகிறவங்களே பரிசுத்தவான்கள் தான் அப்படின்னு வேதம் தெளிவாக பேசி இருக்கிறது நம்ம தானியல் ஏழு இருபத்தி ரெண்டு வாஷ்டம் தானியல் ஏழு இருபத்தஞ்சு வாஷ்டம் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணு ஏழு வாஷ்டம் இந்த எல்லா வசனங்களிலும் கிறிஸ்து பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி பரிசுத்தமான்களை மேற்கொள்வான் என்று தான் எழுதியிருக்கிறது கிறிஸ்து வந்துட்டு அவன் பரிசுத்தவான்களோடு தான் யுத்தம் பண்ணணுமே ஒழிய பாவிகளோடு கைவிடப்பட்டவர்களோடு யுத்தம் பண்ணுவான் என்று வேதம் சொல்லவில்லை ரெண்டி திமுத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வாசிப்போம் அன்றையும் கிறிஸ்து தேவ தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் நல்லா கவனிச்சு பாருங்க கிறிஸ்து தேவ தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது பரிசுத்தவான்களுக்கு உபத்திரவம் உண்டு உபத்திரவ காலத்தில் அந்த கிறிஸ்து யுத்தம் பண்ணுறது பரிசுத்தவன்களோடு தான் உபத்திரவ காலத்தில் அந்த கிறிஸ்து வந்துட்டு யாரை மேற்கொள்றான்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தவன்களை தான் மேற்கொள்றான்னு சொல்லி வேதம் மீண்டும் மீண்டும் திட்டமாக பேசுகிறது அப்போ சிலர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நல்லா கவனிச்சு பாருங்க அப்போ சிலர்களுடைய போதனையும் இப்படி தான் இருக்குது நாம் அநேக உபத்திரவங்களின் வழியா தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் நாங்கள் ரகசிய வர்களை உபத்திரவமே இல்லாமல் போயிடும் அப்படின்ற இந்த ஒரு போதனை வந்துட்டு இது வேதத்திற்கு முரணான ஒரு போதனையாக இருக்கிறது அநேக உபத்திரவங்களின் வழியா தான் தேவனுடைய ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க முடியும் பரிசுத்தவான்களுக்கு உபத்திரவம் உண்டு அந்தி கிறிஸ்து பரிசுத்தவான்களோட தான் யுத்தம் பண்ணுகிறான் அப்படிங்கிற வசனங்களை நம்ம ஏற்கனவே வாசிச்சிட்டோம் ரெண்டு தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம் என்று எழுதியிருக்கிறது பாடுகளை சகிக்கிற பரிசுத்தவான்களுக்கு தான் கர்த்தர் ஆளுகையை கொடுக்கிறார் ஆயிரம் அரசாட்சியில் அவரோடு கூட ஆளுகை செய்யணும்னு சொன்னாக்க முதல்ல பாடுகளை சகிக்கணும் இங்கே உபத்திரவம் உண்டுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு எல்லா பரிசுத்தவான்களுக்கும் உபத்திரவம் உண்டு அந்திகிறிசு உபத்திரவப்படுத்துவது பரிசுத்தவான்களை தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம் ஸோ இந்த வசனங்கள் முழுக்க நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணு ஏழு தானியல் ஏழு இருபத்தி ரெண்டு தானியல் ஏழு இருபத்தஞ்சு இந்த எல்லா வசனங்கள்லையும் பரிசுத்தவான்களுக்கு தான் வந்துட்டு அந்திகிறிசு உபத்திரவத்தை கொண்டு வருகிறான் கைவிடப்பட்டவர்களுக்கு கிடையாதுன்றதை பார்த்துட்டோம் பரிசுத்தவான்களுக்கு இந்த பூமியிலே உபத்திரவம் உண்டு அந்த பரிசுத்தவான்களை உபத்திரவப்படுத்தி அவர்களை மேற்கொள்வான் அவர்களை ஜெயிப்பான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது கைவிடப்பட்டவர்களுக்கு தான் உபத்திரவம் என்று போதிப்பது இது ஒரு கள்ள உபதேசம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இரகசிய வருகளை மேலும் ஒரு காரியத்தை போதிக்கிறாங்க இரகசிய வருகைக்கு பின் தான் அந்த வெளிப்படுவான் முதல்ல இரகசிய வருகை நடக்கும் அதற்கு பின்பு தான் அந்த கிருசு வெளிப்படுவான்னு சொல்றாங்க இந்த ஒரு ஆர்டரே வந்துட்டு இது ஒரு தப்பான ஒரு போதனையாக இருக்கிறது இது எப்படி என்பதை நம்ம அடுத்த வீடியோவில் ஆராய்ந்து பார்க்க போகிறோம் தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ப்ரைஸ் லாட் ஜீசஸ்